தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் உலக அளவில் தகவல்களை அனுப்ப பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றன. தொலைத்தொடர்பு துறை வேகமாக மாறி வருகிறது. வயர்லைன் தொலைபேசி, வானொலி மற்றும் தொலைக்காட்சி போன்ற பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் ஒரு காலத்தில் தொலைத்தொடர்பு பிரபஞ்சத்தில் ஆதிக்கம் செலுத்தியது. ஆனால் வயர்லெஸ் மொபைல் மற்றும் இணைய தொழில்நுட்பம் விரைவில் புதிய விதிமுறையாகி வருகின்றன. இப்பொழுது உலகின் டாப் 10 தொலைத்தொடர்பு நிறுவனங்களை பற்றி பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் பட்டியலில் 10வது இடத்தில் இருப்பது அமெரிக்கா மொபைல். அமெரிக்காவின் மெக்சிகோ நகரத்தை தலைமையிடமாக கொண்டதுதான் இத்தொலைத்தொடர்பு நிறுவனம். இக்விட்டி சந்தாதாரர்களை பொறுத்தவரை இது 7வது பெரிய மொபைல் நெட்வொர்க் ஆபரேட்டர் மற்றும் உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றாகும். இது 277.4 மில்லியன் வயர்லெஸ் சந்தாதாரர்களை கொண்டுள்ளது. 2000வது ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்நிறுவனம் அமெரிக்கா மற்றும் ஈரோப் நாடுகளில் தனது சேவையை வழங்கி வருகிறது. இந்நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 184,448 பணியாளர்கள் வேலை செய்கிறார்கள். இந்நிறுவனத்தின் வருவாய் 52.747 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். 9வது இடத்தில் இருப்பது வோடபோன். இது பிரிட்டிஷ் பன்னாட்டு தொலைத்தொடர்பு நிறுவனமாகும். இதன் பதிவு செய்யப்பட்ட அலுவலகம் இங்கிலாந்தில் உள்ள நியூபரி நகரில் அமைந்துள்ளது. இதன் உலகளாவிய தலைமையகம் இங்கிலாந்தின் லண்டனில் அமைந்துள்ளது. இந்நிறுவனம் 1991 செப்டம்பர் 16 நிறுவப்பட்டது. 2018 நிலவரப்படி வோடபோன் நிறுவனம் 313 மில்லியன் மொபைல் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இந்நிறுவனம் 104,000 பணியாளர்களை கொண்டுள்ளது. வோடபோன் நிறுவனம் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஓசியானியா பகுதிகளில் தனது சேவைகளை வழங்குகிறது. இந்நிறுவனத்தின் தலைவர் எர்னஸ் ஹாரிசன். 2020 நிலவரப்படி வோடபோன் 24 நெட்வொர்க்குகளை சொந்தமாக கொண்டு இயங்குகிறது. இந்நிறுவனத்தின் வருவாய் ஆண்டிற்கு 51 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். 8வது இடத்தில் இருப்பது சைனா டெலிகாம். இது அரசுக்கு சொந்தமான சீன தொலைத்தொடர்பு நிறுவனமாகும். இது 2002 செப்டம்பர் 10 நிறுவப்பட்டுள்ளது. இதன் தலைமையகம் சைனாவின் பெய்ஜிங்கில் அமைந்துள்ளது. இதன் நிறுவனர் யாங்லி. இந்நிறுவனத்தின் வருவாய் சீன மதிப்பின்படி 352 பில்லியன் என். 7ஆம் இடத்தில் இருப்பது டெலிபோனியா. இந்நிறுவனம் அரசாங்கத்தால் 1924 ஸ்பெயினில் நிறுவப்பட்டுள்ளது. இதன் தலைமையகம் மேட்ரிடில் அமைந்துள்ளது. இது உலகின் மிகப்பெரிய தொலைபேசி ஆபரேட்டர்கள் மற்றும் மொபைல் நெட்வொர்க்கை வழங்கும் நிறுவனங்களில் ஒன்றாகும். இந்நிறுவனம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் இயங்குகிறது. இந்நிறுவனத்தின் ஆண்டு வருவாயானது கிட்டத்தட்ட 56 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். இந்நிறுவனம் 120,138 பணியாளர்களை கொண்டுள்ளது. 6வது மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனம் சாஃப்ட்பேங்க் டெலிகாம். இது டோக்கியோவின் மினாடோவை தலைமையிடமாக கொண்ட ஒரு ஜப்பானிய நிறுவனமாகும். இந்நிறுவனம் 1981 நிறுவப்பட்டுள்ளது. சாஃப்ட்பேங்க் நிறுவனம் பல தொழில்நுட்ப ஆற்றல் மற்றும் நிதி நிறுவனங்களின் பங்குகளை வைத்திருக்கிறது. இதன் தலைவர் மசாயோசி சன். இந்நிறுவனத்தின் ஆண்டு வருமானம் ஜப்பானிய மதிப்புப்படி 9.60 டிரில்லியன் என். 5ஆம் இடத்தில் இருப்பது டிஓசி டெலிகாம். இதன் தலைமையகம் ஜெர்மனியின் போன் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்நிறுவனம் தனது சேவையை உலக அளவில் வழங்குகிறது. இதன் தலைவர் அல்ரிச் லெக்னர். இந்நிறுவனத்தின் ஆண்டு வருமானம் 90 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். இந்நிறுவனம் 156 மில்லியன் சிம் கார்டு வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்நிறுவனத்தில் 219,000 பேர் பணி செய்கிறார்கள். 4வது பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனம் NTT என்று அழைக்கப்படும் நிப்பான் டெலிகிராப் அண்ட் டெலிபோன் கார்பரேஷன். இது ஜப்பானின் டோக்கியோவை தலைமையிடமாக கொண்டுள்ளது. இந்நிறுவனம் ஜப்பானிய அரசாங்கத்தால் 1952 நிறுவப்பட்டுள்ளது. இந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஜூன் சாவடோ. 2018 இந்நிறுவனம் 105 பில்லியன் டாலர் வருவாயை பெற்றுள்ளது. 3வது இடத்தில் இருப்பது சைனா மொபைல் கம்யூனிகேஷன் கார்பரேஷன். இந்த சீனா மொபைல் லிமிடெட் சீனா மற்றும் ஹாங்காங் முழுவதும் தனது மொபைல் நெட்வொர்க் சேவையை வழங்குகிறது. மேலும் இந்நிறுவனம் தனது சேவையை பாகிஸ்தான், ஜப்பான், தாய்லாந்து, UK, சிங்கப்பூர் மற்றும் கனடாவுக்கு வழங்கி வருகிறது. இதன் தலைவர் யாங்ஜி மற்றும் இதன் நிறுவனர் லியூ. இந்நிறுவனத்தின் ஆண்டு வருவாய் 101.938 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும்.
இரண்டாவது மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனம் வெரிசன். வெரிசன் கம்யூனிகேஷன் அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் அமைந்துள்ளது. இது 1983 ஆண்டு நிறுவப்பட்டது. இந்நிறுவனத்தின் தலைவர் ஹான்ஸ் வெஸ்பர். இந்நிறுவனத்தின் வருவாய் 131.86 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். இந்நிறுவனம் 135,300 பணியாட்களை கொண்டுள்ளது. உலகின் முதலிடத்தில் இருக்கும் நிறுவனம் AT&T. இதன் விரிவாக்கம் அமெரிக்கன் டெலிபோன் அண்ட் டெலிகிராப் கம்பெனி. இந்நிறுவனம் அமெரிக்காவில் 1983 நிறுவப்பட்டுள்ளது. இந்நிறுவனம் தற்போது டலாஸை தலைமையிடமாக கொண்டு அமைந்துள்ளது. இதன் நிறுவனர் ஜான் டி ஸ்டான்கி. இங்கு வேலை செய்யும் பணியாளர்களின் எண்ணிக்கை 243,350. இந்நிறுவனத்தின் ஆண்டு வருவாய் 181.2 பில்லியன் அமெரிக்க டாலர்.